Hi friends, welcome to Bobby's Vlog. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆபீஸ் கிளம்பும் போது எவ்வளவு குயிக்கா நமக்கு தேவையான லஞ்ச நம்ம எப்படி அழகா ப்ரிபேர் பண்ணி நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் காட்ட போறேன். இன்னைக்கு நான் தக்காளியை வச்சு ஒரு தக்காளி பிரியாணி மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு ஷைலிஷா எக் பெப்பர் மசால் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறது, அது நான் எனக்கு இன்றைக்கி பண்ணுறதுக்கு 20 minutes தான் ஆச்சு ரெண்டுமே பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முந்தி நீங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் எப்படி குயிக்காக மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு பிரியாணி டைப்பில் தக்காளி சாதம் வச்சு எடுத்துகிட்டு போகலான்ங்கிறத தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். முதல்ல இதை ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன், நெய் ஒரு 2 ஸ்பூன் நான் இப்போ ஊற்றிருக்கிறேன். ஒரு 1 மினிட் தான், உடனே அது சூடாகிடும். சூடானோன்னு நம்ம மற்ற இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போது 1 மினிட் ஆயிடுச்சு. நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை, நான் எடுத்து வச்சுருக்கிற பாருங்கள் பட்டை, அந்த ஸ்டார் பூ, கொஞ்சோண்டு கல்பாசி, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அவ்வளோ இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இது நீங்கள் ஒரு எல்லா பொருளுமே போட்டோன்னே ஒரு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வச்சிங்கனாலே அது குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கிற இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாவை எடுத்து அதை ஷார்ட் ஷார்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு கூட கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. இதுவும் நீங்கள் ஒரு 1 மினிட் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் 6 பீஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இது சேர்க்குறதுல இப்போ பாதி மட்டும் உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணி கொஞ்சம் நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. சீக்கிரம் இது ஃப்ரை ஆகிடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்குன்னு, இவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோ ரைஸும் உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரைஸை
மிக்ஸ் பண்ணி இதிலே இப்படியே ஒரு 1 மினிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க லிட்டை. 1 மினிட் ஆயிடுச்சு, நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அந்த இது ஃபுல்லாக இதாகி நல்லா அந்த தக்காளி எல்லா அதோடய ரைஸ் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நமக்கு அப்போ பாதி தான் உப்பு போட்டோம், இப்போ மீதி உப்பும் நம்ம போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லி இலை தூவிட்டு தண்ணி நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி எப்படி எடுத்து வச்சுருக்கிறேன்னா, அந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் போட்டால அதுக்கு 1.5 கப் தண்ணின்னு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா அதே வாமுக்கு வந்துடும். ஆனால் மினிமம் ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடும். உங்களுக்கு இப்போ டோட்டலாக 10 மினிட்ஸ் தான் இது, ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிடும். கரெக்டாக 8 மினிட்ஸ் ஆயிருக்கு, அது வாமுக்கு வந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா இப்போ நமக்கு நல்லா தக்காளி சாதம் தக்காளி பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் மசால் செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் காஞ்ச உடனே நம்ம இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு, சோம்பு பெருஞ்சீரகம் எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம், சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஃப்ரை ஆகிருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம திரித்து வச்சுருக்கிறேன், நான் மிளகு ஜீரகம் திரித்து வச்சுருக்கிறேன், அந்த பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த மிளகு மட்டும்தான், அதனால் இதை போட்டுட்டு கொஞ்சமாக பவுடர் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம பவுடர் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அந்த பெப்பர் சால்ட் எல்லாம் சேர்ந்த உடனே நல்லா அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் இப்போ தக்காளிலாம் இப்படி செய்து தக்காளி சாதம்லாம் இப்படி பிரியாணி மாதிரி செய்து எடுத்துகிட்டு போகும்போது மத்தியானம் லஞ்சுக்கு சைடிஷாக அந்த முட்டை வச்சு கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். 20 மினிட்ஸில் ரெண்டுமே ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து அதை முதல்ல இப்படி வச்சுருங்க. வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி அதை இப்போ இப்படி வச்சுருந்தது இப்போ லைட்டாக அப்படி திருப்பி வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாம் இந்த பக்கத்துக்கு வந்துடும். பாருங்கள் அப்படி அந்த வெங்காயத்தோடு சேர்த்தே நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். அப்படி எல்லா இதையுமே அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா உதிலையும் பின்பக்கமும் நல்லா வெங்காயம்லாம் இறங்கிட்டு நல்லாயிருக்கும். வெறுமனையாக எக்கை பாயில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இப்படி இது பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை இதில் அப்படியே தூவிடுங்க. தூவி அப்படியே கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா இதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எக் பெப்பர் மசால் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சு கொண்டு போய்க்கலாம். இப்போது நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய குயிக்காக செய்யக்கூடிய தக்காளியை பிரியாணி மாதிரி செய்திருக்கோம். தக்காளி பிரியாணியும் எக் பெப்பர் ஃப்ரையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டும் எனக்கு செய்கிறதுக்கு 20 minutes தான் ஆச்சு. நம்ம இது குயிக்காக நம்ம செய்து மதியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.